வணக்கம் நண்பர்களே பொன்னின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த சில அத்தியாயங்களாக மணிமேகலை வந்து குந்தவையை சந்தித்ததையும் தான் தான் ஆதித்த கரிகாலரை கொலை பண்ண வந்தியத்தேவரை எப்படியாவது பாதாள சிறைச்சாலையிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னா அவ கிட்ட கெஞ்சறதையும் அப்போ அங்கே வந்து சேர்ற அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவர் சிறைச்சாலையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதையும் ஆனால் அவர் திருக்கோவிலூர் மலையமானாலையும் கொடும்பாலூர் பெரிய வேளாளராலையும் தடுக்கப்படுறதையும் நம்ம பார்த்தோம் ஒருவேளை அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனுடைய விடுதலை ஏதாவது முயற்சி பண்ணா அதுல ஆர்வம் காட்டினா தன்னோட அண்ணனை கொன்ன பள்ளி ஆதித்த அருள்மொழிவர்மன் மேல விழுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு நியாயமான காரணமாகவும் இருந்தது இல்லையா இருந்தாலும் இது குறித்த தெளிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து வந்தியத்தேவனை பாதாள சிறைச்சாலையில போய் சந்திக்கலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா அங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் அதிர்ச்சியை கொடுத்துட்டு பாதாள சிறைச்சாலையில இருந்து வந்தியத்தேவன் தப்பிச்சு போயிருக்கான் அந்த இடத்துல பினாகபாணி சிறைச்சாலை செவத்துல இருக்க சங்கிலி பிணைக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தான் அப்படிங்கிற அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ந்து என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் நாம் இப்போ இருக்கிறது ஐந்தாம் பாகத்தின் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் பிநாயகபாணியின் வேலை இப்போது வந்தியத்தேவன் இருக்க வேண்டிய அறையில் அவன் கட்டப்பட்டிருக்க வேண்டிய இடத்துல பினாகபாணி ஏன் இருக்கான் அப்படின்னு கல்கி சொல்ல தொடங்குறாரு இந்த வைத்தியர் மகன் பினாக பண்ணியிருக்கான் இல்லையா அவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் நாலு பேர் மதிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்தியத்தேவன் தான் வந்தியத்தேவனை பார்த்த நாளில் இருந்து தான் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை மனசுக்குள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் இது ஒரு தீவிரமான ஆசையாகிடுச்சி அவனுக்கு அரசாங்க வேலை பார்க்குறேன் அரசாங்க காரியம் பார்க்குறேன்னு வந்தியத்தேவன் மாதிரியே இவனும் சில காரியங்கள் பண்ணான் இல்லையா அதில் எல்லையுமே இவனுக்கு பெருசாக வெற்றி கிடைக்கல ஆரம்பத்தில் பல்லூர் இளையராணி இவனை நான் தம்பி இவன் இவனுக்கு ஒன்று ரெண்டு வேலை கொடுத்தாங்க இவனை அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க இவனை கண்டுக்கவே இல்லை அதுக்கு காரணம் இவன் பண்ண வேலையா இவன் பண்ண இவன் மேலே அதை நம்பிக்கை போனதா அப்படின்றதுலாம் தெரியல சரி குந்தவையை பார்க்கலனா குந்தவை முகம் கொடுத்து கூட பேச மாட்டுறாங்க பழையாறை அரண்மனை வாசல் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒற்றனு சொல்லி வந்தியத்தேவனை பிடிச்சி கொடுக்க முயற்சி பண்ணால் ஆனால் அதுலேயும் இவனுக்கு வெற்றி கிடைக்கல கடைசியில் இவன் வந்தியத்தேவன்ட்டு அடி வாங்கினது தவிர இவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதுக்கப்புறம் முதலமைச்சர் அனிருதர் என்ன பண்ணுறாரு இவனை கூப்பிட்டு அனுப்பி கோடிக்கரையில் இருக்க ஊமை ராணியை பற்றி சொல்லி அவங்கள கூட்டிட்டு வா அப்படிங்கிற வேலையை இவன்கிட்ட கொடுக்குறாரு உடனே இவனுக்கும் சரி நமக்கு இனிமேல் நல்ல காலம் வந்துருச்சு நம்ம பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போக போகிறோம் இவர் சொன்ன வேலையை மட்டும் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டுனா போதும் அப்புறம் முதலமைச்சர் மீறி என்ன பெருசு இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில இனிமேல் பெரிய இடத்துக்கு வந்துடலாம் அரசாங்கத்தில் பெரிய வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலான்லாம் நினைக்கிறான் முதல்ல கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணி அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த வந்தியத்தேவனை ஒரு கை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த பூங்குழலியோட கர்வத்தையும் நம்ம அடக்கணும் அப்படின்லாம் மனசுக்குள்ளேயே பெருசாக கொட்டை கட்டிக்கிட்டு தான் இவன் கோடிக்கரைக்கே போகிறான் அங்கே ராக்கம்மாவை பார்க்குறான் ராக்கம்மா கிட்ட பேசி அவளை ஏமாற்றிடுறான் ராக்கம்மா என்ன நினைக்கிறான் இவனை பார்த்து இவன் ஆபத்து உதவிகளில் ஒருத்தன் நம்ம ஆட்களில் ஒருத்தன் அப்படின்னு நினச்சிதான் அவள் எல்லா விஷயத்தையும் இவங்கிட்ட கிட்டே சொல்கிறாள் ராக்கம்மாவோடய உதவி இருந்ததால் தான் இவன் ஊமராணி சரியா கண்டுபிடிச்சு அவங்களை தஞ்சாவூர் கோட்டை வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறான் ராணி தஞ்சாவூர் கோட்டைக்கு கூட்டிகிட்டு வரான் இல்லையா அப்படி வர்ற வழி எல்லாமே யார் இந்த ராணி இவங்களை பற்றி இன்னும் உண்மை என்னன்னா அவன் யோசிச்சிட்டே வரான் அதுக்கு என்ன காரணம்னா இவன் கொஞ்ச நாள் பாதாள சிறையில் இருந்தான் இல்லையா அப்போ இவனோட அறைக்கு பக்கத்தில் ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தான் இருந்திருக்கான் அவன் என்னென்னமோ சொல்லியிருக்கான் அப்போது பினாகபாணிக்கு பைத்தியக்காரன் ஏதோ வளர்றான் அப்படின்னு தான் தோணி இருக்கு ஆனால் இப்போ திடீர்னு முதல் மந்திரி கோடிக்கரைக்கு போ ஒரு வாய் பேச முடியாது காது கேட்க முடியாது ஒரு பெரியமாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பைத்தியக்காரன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு தோணுது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஓமை ராணி ஏற்றிட்டு வந்த அந்த பல்லக்கு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வரும்போது புயலில் மாட்டிக்குது இவன் மேலே மரம் விழுந்துருது இல்லையா அதனால இவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது ஒரு மரம் மேலே முறிஞ்சி விழுந்தா அந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அது வரைக்கும் இவன் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் முதல் மந்திரியை பார்க்க போகிறான் அதுக்குள்ளே தஞ்சாவூரில் சோழ நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துருது இவன் கூட்டிகிட்டு வந்த ஓமை ராணி மன்னரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை விட்டுடுறாங்க கறிக்காலரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க அடுத்ததாக யார் மன்னராக போகிறது சோழ நாட்டில் பட்டத்துக்குரியவங்க யார் அப்படி நாடு முழுக்க ஒரே பேச்சா பிரச்சனையா இருக்கு ஆளாளுக்கு ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா பழுவேட்டரையரும் அவரை சேர்ந்த சிற்றரசர்களும் படை திருட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கொடும்பாலூர் வேளாளர் தஞ்சாவூர் கோட்டையை முற்றுகை இட்டுட்டாரு எப்போ வேணா சோழ நாட்டுல உள்நாட்டு போர் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இவன் போய் முதல் மந்திரி அனிருத்ர அனிருத்த பிரம்மராயரை பார்க்கறான் ஏற்கனவே நாட்டையும் அரசு நாட்டை நாட்டில் நடக்கிற பிரச்சனை அரச குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சு முதல் சொல்லும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அப்போ பார்த்து இவன் வரான் அப்படின்னோடனே சரி இவன்ட்டு பெருசாக பேசணுன்னா அவருக்கு தோணல ஆனால் அவர் சொன்ன காரியத்தை அவன் பண்ணிட்டான் இல்லையா ஓமர் அணியை ஒழுங்காக கொண்டாந்து சேர்த்துட்டான் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இவனுக்கு நல்ல பரிசு கொடுத்து அமுச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன்ட்ட பேசி கொடுக்காம இருக்காரா ஆனால் பினாக பாணி என்ன பண்ணுறான் சிறையில் இருந்தப்போ பக்கத்தரையில் இருந்த பைத்தியக்காரன் சில விஷயங்கள்லாம் சொன்னான் இல்லையா அதை பற்றி அனிருத்தர்கிட்ட சொல்கிறான் உடனே அனிருத்தருக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ஆகிடுது பினாகபாணி என்ன சொல்கிறான்னா பாண்டிய நாட்டோட மணிமகுடமும் அவங்களுக்கு இந்திரன் கொடுத்ததாக நம்பப்படுற ரத்னஹாரமும் இலங்கையில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு அந்த பைத்தியக்காரன் சொன்னதா பினாகபாணி முதல் மந்திரிக்கிட்ட சொன்னோடனே முதல் மந்திரிக்கு ஆர்வம் அதிகம் ஆகிடுது ஏன்னா முதலாம் பராந்தகர் காலத்திலருந்தே அந்த மணிமுகடத்தையும் அந்த ரத்னஹாரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக சோழ வம்சம் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அது இவங்க கைக்கு வரவே இல்லை ஏன் அது தேவன்னு இவங்க அவ்வளோ முயற்சி பண்றாங்கன்னா சோழர்கள் அவ்வளோ பாடுபடுறாங்கன்னா அந்த மணிமகடமும் ரத்னஹாரமும் கிடைக்கிற வரைக்கும் இவங்களால பாண்டிய நாட்டுக்கு போய் முடி சூட்டிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை யாராவது ஒருத்தர் நான் தான் பாண்டிய மன்னன் எங்கேயாவது இருந்து உருவாகிட்டே இருப்பான் பாண்டி நாடு சோழ நாட்டுக்கு கீழே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இருக்கு ஏற்கனவே திருப்பயம்புரத்தில் வச்சு ஒரு சின்ன பையனுக்கு மகனும் சுற்றுனாங்க பட்டாபிஷேகம் பண்ணாங்க அவன்தான் அடுத்த ராஜான்னு நந்தினி மற்ற ஆபத்து துறைகள்லாம் பேசுனாங்கல்ல அந்த விஷயத்தைலாம் ஆழ்வார்க்கடியானு இவர்கிட்டையும் கிட்ட சொல்லியிருக்காரு அதனால அனிருத்தர் என்ன நினைக்கிறாருனா அந்த ரத்னஹாரமும் மணிமகடமும் கிடைக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தன் நான் தான் பாண்டிய மன்னன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்புவான் இந்த ஈழ மன்னர்களும் சேர மன்னர்களும் நான் அவங்களுக்கு உதவி பண்றேன்னு கிளம்பி வந்துருவாங்க அதனால அந்த மணிமகடமும் ரத்னஹாரமும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த மணிமகத்தையும் ரத்னஹாரத்தையும் போட்டுக்கிட்டு சோழ மன்னரே பாண்டிய நாட்டிலையும் முடிசூட்டிக்கணும் அப்படி நடந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் பாண்டிய நாடு சோழ நாட்டோடு சேர்ந்துடும் சோழ நாட்டுக்கு கீழே வந்துடும் நினைக்கிறாரு முதல் மந்திரி முதல் மந்திரி மட்டும் கிடையாது சோழ குளத்தில் இருக்க நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறதால தான் அந்த ரத்னகாரத்தையும் மணிமகனத்தையும் தேடியுமே எப்போயுமே இவங்களோட போர் படையெல்லாம் இருக்கு இதனால தான் யார் எப்போ இலங்கைக்கு படையெடுத்து போனாலும் அனிருத்தர் இந்த சோழ நாட்டில் படையெடுத்து போவாங்கள த படைக்கு தலைமையேற்று போவாங்கள்ல அவங்க கிட்ட இந்த மணிமகனத்தையும் ரத்னகாரத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறது வழக்கம் விஜயாலய சோழர் காலத்துல இருந்து பலரும் இதற்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் யாருக்குமே வெற்றி கிடைச்சதில்லை யார் கையிலுமே அந்த மணிமகடமும் ரத்னகாரமும் கிடைச்சதே இல்லை இப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு சிறையில் இருக்க யாரோ ஒருத்தனுக்கு அதை பத்தி தெரியுது அது இருக்கிற இடம் பத்தி அவனுக்கு தெரியும் அப்படின்னா உடனே அனிருதருக்கு ஆச்சரியம் ஆர்வம் வர்றதுங்கிறது இயல்பான விஷயம் தானே இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் பின்னாகபாணி சொல்றான் அந்த விஷயத்தை கேட்டு அனிருத்தருக்கு கொஞ்சம் மனசை கலங்கி போயிடுது அவரே கொஞ்சம் குழம்பிடுறாரு என்னன்னா அந்த ரத்னஹாரம் மணிமகடத்தை தவிர்த்து அந்த பைத்தியக்காரன் வேற ஒரு விஷயத்த பத்தியும் சொல்றான் சோழ குலத்தோட அடுத்த மன்னர் யார் அடுத்த வாரிசு யார் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு பெரிய உண்மையும் எனக்கு தெரியும் உண்மையும் சொல்லப்போனா சோழ குலத்துக்கு இப்போ நான் தான் அடுத்த வாரிசுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒருத்த உண்மையிலேயே சோழ குலத்தை சேர்ந்தவன் கிடையாது அவனுக்கு சோழ குலத்துல எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு பைத்திய பைத்தியக்காரன் சொன்னான்னு விநாயக பாணி சொல்கிறான் இதெல்லாம் கேட்ட உடனே முதல் மந்திரி என்ன நினைக்கிறாரு சரி நம்மளே போய் பாதல் சிறையில் அந்த பைத்தியக்காரனை பார்த்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் வேணாம் வேணாம் இப்போ போகிறது சரியாக இருக்காதுன்னு முடிவுக்கு வந்துடுறாரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன பள்ளி வீட்டரர் கோட்டையை விட்டு போயிட்டாரு இப்போ கோட்டை காவல் தளபதியாக அந்த பொறுப்பில் இருக்கிறது பெரிய வேளாளர் பெரிய வேளாளரும் சரி மலையமானும் சரி அனிருத்தர் முழுசாக நம்பலை ஏன்னா மன்னர் அடுத்ததாக மதுராந்தகருக்கு தான் பட்டம் கட்டணும் அவர் தான் மன்னராக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அதை அனிருத்தரும் ஆதரிக்கிறாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க அதனால இப்போ முதல் மந்திரி என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமாக இவர் பாதள சிறைக்கு போனால் எதுக்கு இவர் பாதள சிறைக்கு போகிறாருன்னு அவங்க யோசிப்பாங்க சம்பவரையர் வேறு அங்கே இருக்கார் சம்பவரையர் பார்க்க தான் இவர் போகிறாரோ அப்படின்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் தேவையில்லாத பிரச்சனையை அது கிளப்பி விட்டுரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போக வேணாம் வைத்தியர் மகனே பாதள சிறைச்சாலைக்கு அனுப்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு அனிருத்த பிரம்மராயர் சரி தன்னோட முத்திர மோதிரத்தையும் கொடுத்து இதை வச்சு நீ பாதள போ அந்த பைத்திய காரனை பற்றி பார்த்துட்டு பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி பினாகபாணி அனுப்பி வைக்கிறாரு பினாகபாணி மகிழ்ச்சியாக கிளம்பி பைத்தியக்காரனை பார்க்க போகிறான் பைத்தியக்காரனோட பக்கத்து அறையில் தானே வந்தியத்தேவனை அடைச்சி வச்சுருக்காங்க அவனை அங்கே பார்த்தோன்னே பினாகபாணிக்கு எக்கச்சக்க மகிழ்ச்சி ஆகிடுது ஒரு உற்சாகம் ஆயிடுறான் வந்தியத்தேவனை அடைச்சி வச்சிருக்க அந்த சிறைச்சாலை இருக்கில்ல அந்த அறை அந்த வாசல் கிட்டே நின்றுக்கிட்டு வந்தியத்தேவன்ட்டு என்னென்னமோ பேச்சு கொடுக்குறான் ஆனால் வந்தியத்தேவன் இருக்கிற எரிச்சலில் வாழ்க்கையை வைத்து உட்காந்துருக்கான்ல அதனால இவன்கிட்ட எந்த பேச்சும் கொடுக்கல எந்த பதிலும் சொல்லலை இது பினாகபாணிக்கு இன்னும் கோவத்தை கிளப்பி விட்டுருது அதனால் வந்தியத்தேவனை நல்லா திட்டிட்டு பக்கத்து அறைக்கு அதாவது பைத்தியக்காரனோட அறைக்கு போகிறான் அவனை பார்த்து நல்லா பதமாக இதமாக பேசி அவன் உண்மையிலேயே பைத்தியக்காரன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் பினாகபாணி அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டோட மணிமகுடத்தை பற்றியும் ரத்னஹாரத்தை பற்றியும் விவரம் கேட்குறான் நீ அப்போ சொன்ன அதை நான் அப்போ நம்மளை இப்போ நம்புற விவரம் சொல்லு அப்படிங்கிறான் உடனே இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்த பைத்தியக்காரன் அமைதியாகிடுறான் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி அதை விடு சோழ வம்சத்தை பற்றி ஒரு ரகசியம் தெரியும் சொல்லி நீ அதையாவது சொல் அப்படின்னா அதையும் சொல்ல மாட்டேன்ட்டான் நான் எதையாவது சொல்லணும்னு நீ நினச்சேன்னா முதல்ல என்னை விடுதலை பண்ண சொல்லு என்னை விடுதலை பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு பைத்தியக்காரன் சொல்றான் சரி நீணி முதல் கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு அவர்கிட்ட சொல்லிட்டு அவனை விடுதலை பண்ணாதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான் உடனே முதல் மந்திரிக்கும் அதுதான் சரின்னு தோணுது ஏன்னா இப்ப நாடு இருக்கிற நிலமையில போயிட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு நடுவில் சோழ நாட்டை பற்றி ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் பாதாள சிறைச்சாலையில் இருக்கிறது சரியான விஷயமா அவருக்கு படலை இவராலையும் அங்கே போய் நேரடியாக அவன்கிட்ட பேச முடியாது அதனால அவனை விடுதலை பண்ணி தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவன்கிட்ட நம்ம நேரடியாக பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல் மந்திரி நினைக்கிறாரு அதனால என்ன பண்ணுறாரு போய் கொடும்பாலூர் வேளாளரை அவர் நேரடியாக பார்க்குறாரு பார்த்து இந்த மாதிரி பாதாள சிறைச்சாலையில் பைத்தியக்காரன் இருக்கான் ரொம்ப நாளாக அவனை அடைச்சி வச்சுருக்காங்க எனக்கு ஒரு காரியமாக அவனை விடுதலை பண்ணணும் நீங்கள் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால அனுமதி கொடுங்கன்னு கேட்டவனு பெரிய வேளாளரும் சரின்றாரு ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி சின்ன பழுவேட்ட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒருத்தனை இன்னைக்கு தான் விடுதலை பண்றது அப்படிங்கறது அவருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அனிருத்தர் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சரி பைத்தியக்காரனை விடுதலை பண்ண பெரிய வேளாளர் எழுதி கொடுத்த கட்டலையை எடுத்துக்கிட்டு பினாக மறுபடியும் பாதாள சிறைச்சாலைக்கு போகிறான் இந்த தடவை கொஞ்சம் திமராகவே போகிறான் இப்பையும் முதல்ல அவன் வந்தியத்தேவனோட அறைவாசலில் நின்றுக்கிட்டு பாத்தியா இது என்ன தெரியுமா உன்னை விடுதலை பண்ணுறதுக்கான உத்தரவு என் கையில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ பேசி வந்தியத்தேவனை வெறுப்பேற்றுறான் தன்னை விடுதலை பண்ணுறதுக்கு ஏதோ உத்தரவோட பினாகபாணி பாணி வந்திருக்கான் அப்படின்னு உடனே வந்தியத்தேவன் அதை நம்பி அவனுக்கு நன்றியெல்லாம் கூட சொல்லிடுறான் உடனே இந்த பினாகபாணி ரொம்ப கேவலமாக ஓ உனக்கு விடுதலை கிடைக்குன்னு வேற நினைச்சியாடா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு நாச்சந்தி மூலையில கழுமரத்துக்கு தான் விடுதலையே கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லி வந்தியத்தேவனை வெறுப்பேற்றிட்டு வந்தியத்தேவனை பயங்கரமா திட்டிட்டு பக்கத்து அறைக்கு போயிடுறான் அதாவது பைத்தியக்காரன் இருக்கிற அறைக்கு போயிட்டு இப்ப பைத்தியக்காரன்ட்ட மறுபடியும் தண்ணியா பேசுறான் பேசிட்டு பைத்தியக்காரனை சவுரோடு சேர்த்து சங்கிலி போட்டு பிணைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சங்கிலி எல்லாம் கழட்டி விடுறான் கழட்டி விட்டு இங்கே பாரு உன்னை விடுதலை பண்ண நான் உத்தரவு வாங்கிட்டு வந்தேன் இப்போயாவது உனக்கு தெரிஞ்ச என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான் உண்மையிலேயே அனிருத்தர் என்ன சொன்னாரு என் கிட்ட கூட்டிட்டு வா நான் விஷயத்தை தான் சொன்னாரு ஆனா அங்கே போகிறதுக்குள்ள நாமளும் விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இவன் சும்மாவே பைத்தியக்காரன்ட்ட இப்படி பேச்சு கொடுத்து பார்க்கறான் ஆனா விடுதலை ஆக போன்ற மகிழ்ச்சியோ உற்சாகமோ பைத்தியக்காரன்கிட்ட பெருசா இல்லவே இல்லை அவன் பாணியை அவ்வளோ நம்பல அப்படிங்கிற மாதிரியே தெரியுது ஏன்னா அவன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு பதிலாக அந்த பைத்தியக்காரன் எங்க உத்தரவு எடுத்துட்டு இருந்திருக்கேன் காட்டி பார்க்கலாம் யார் கொடுத்தா அந்த உத்தரவை எப்படி வந்துச்சுது கண்டிப்பா இங்கேருந்து வெளியில போயிடலாமா கோட்டைக்கு வெளியில போக விடுவாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்குறானே தவிர பினாக பணி கேட்குற கேள்விகள் எதுக்கும் அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து சோத்துலேருந்து சில கல் பேர்ந்து விழுது பினாகபாணி என்னடா சத்தம் எப்படா கல் பேர்ந்து விழுது அப்படின்னு திரும்பி பார்க்குறான் அவனுக்கு பின்னாடி வந்தியத்தேவன் நிற்கிறான் பின்னாடி வந்தியத்தேவனை பார்த்தோன்னே இவன் இடுப்பில் ஒரு கத்தியை வச்சிருப்பான்ல அது வேக வேகமாக பினாகபாணி எடுக்கிறான் அப்போ பார்த்து வந்தியத்தேவன் அவன் மேலே பாய்ஞ்சு அவன் கழுத்து கெட்டியாக பிடிச்சிக்கிறான் இருந்த கத்தியும் தட்டி பிடிச்சிருக்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த தூங்க யுத்தம்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தரையில் போட்டு சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்போ பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் சவுத்தில் மாட்டியிருந்த சங்கிலி எடுத்து பினாகப்பானோட கழுத்துக்கு பின்னாடி போட்டு நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போடுறாரு கல்கி இப்போ நாம அடுத்ததாக பார்க்க போகிறத ஐந்தாம் பாகத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பைத்தியக்காரன் கடந்த அத்தியாயத்தில் வைத்தியர் மகன் பினாகபாணி எப்படி தஞ்சாவூரில் இருக்க பாதாள சிறை சாலைக்குள்ளே வந்து அடைப்பட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்ன கல்கி இந்த அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் கடம்பூர்லேருந்து எப்படி தஞ்சாவூரில் இருக்க பாதாள சிறைக்கு கொண்டு வரப்பட்டான் எப்படி அங்கே வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு கடம்பூர்லேருந்து தஞ்சாவூருக்கு வர அந்த பயணத்தோட முதல் பகுதியில் பெரும்பாலும் வந்தியத்தேவன் நினைவிழந்து தான் இருக்கான் அவனை ஒரு கட்ட வழியில் கட்டி போட்டு கூட்டிகிட்டு வராங்க கரிகாலர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி புகத்தி அதுலலாம் அவன் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இல்லையா அவருடைய உடலையாவது காப்பாற்றணும் அப்படின்றதுனாலயும் இவன் மயக்கம் போட்டு விழுந்துருனா அப்படின்றதுனாலயும் இவனுக்கு உடல் வலி மன உடல் சோர்வு எல்லாமே இருக்கு இதனால பெரும்பாலும் அவன் மயக்கமான நிலையில தான் இருக்கான் அப்பப்போ அவனுக்கு லேசாக சூழ்நிலை வரும்போதும் கூட அவன் கண்ணு முன்னாடி பயங்கர பயங்கரமான உருவங்கள் தோன்றா மாதிரிலாம் அவனுக்கு தெரியுது அந்த உருவங்கள் தோன்றி இவனை பயமுறுத்துது ஏன்னா மனசளவுலேயும் அவன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா அதனால இப்படிலாம் நடக்குது வீரபாண்டியனோட தலை வந்து இவன்கிட்ட பேசுது ஏன்னா நந்தினி அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்கல்லையா அதனால வீரபாண்டியோட தலைவர் வந்து டேய் நீ யா என்னோட பள்ளிக்கு குறுக்க நிற்கிற அப்படின்னு கோவமாக இவனை முடிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு சில நேரம் வந்து நீ ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல உடைகள்லாம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து இவனை மயக்கத்துக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கு இன்னொரு சில நேரங்களில் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு கதிரி அழுதுகிட்டு இவன் வந்து புலம்பி அழற மாதிரி இருக்கு அப்புறம் வேற சில நேரங்களில் பேய் மாதிரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே வந்து இவனை பயமுறுத்துற மாதிரி இவனுக்கு தோணுது அது மட்டும் இல்லை கறிக்காலரை கொள்றதுக்கு ஏதோ ஒரு நிழல் ஊரும் கையில் கத்தியோட அவரை தொடர்ந்து போகுது உடனே இவன் பண்றான் அந்த நிழல் நிழல் உருவத்தை தடுக்கலான்னு பார்க்குறான் அப்போ பின்னாடி வேற ஒரு ராட்சச நிழல் உருவம் இவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் சில நேரத்தில் நல்லா பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் ரவிதாசன் அவனோட தோழர்கள் எல்லாமே வந்தியத்தேவனை தூக்கி போட்டுடுறாங்க அந்த நெருப்போட வெப்பம் தாங்காமல் இவன் உடம்பு வெந்து எரியுது அப்போ கந்த மாறினாங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தே ஸ்னேகோ துரோகி உனக்கு நல்லா வேணுண்டா இதெல்லாம் அப்படிங்கிறான் அடுத்து பார்த்திபேந்திரன் வந்து டேய் உனக்கும் பொந்த வைக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா ஆமாம் முகூர்த்தம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டி கிண்டல் பண்ணி பயங்கரமாக சிரிக்கிறான் சேந்தனாமுதன் இவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஓடி வரான் வைத்தியரோட ம பினா மக பினாகபானி என்ன பண்ணுறான் மரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த சேந்திராமுந்தன தலைமையில் அடித்து அவனை தடுத்துடுறான் இந்த மாதிரி கனவு நனவு எதுன்னு சொல்ல முடியாத மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்குது கனவோ நனவோ இப்படி இருக்கும்போது அது நெஜத்தில் இருக்கிற விஷயங்களோட உணவர்களோடு சேர்ந்து தானே பிரதிபலிக்கும் இப்போ அவன் நெருப்புலையும் அந்த வெப்பத்துலேயே வந்துவிட்டு வந்துருக்கா இல்லையா அதனால கட்டை வண்டியில் அவனை கட்டி தூக்கிட்டு வராங்களே இவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்ல அதனால் இவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது உயிர் போயிடுறா மாதிரி இருக்குது அதனால் தண்ணி தண்ணின்னு கத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் வாயிலேருந்து சத்தமே வரல ஏன்னா இவனோட தொண்டெல்லாம் தடித்து போய் நாக்கு வந்து அப்படியே மேல் எண்ணத்தில் ஒட்டிக்குது அதனால் சத்தம் வெளிலேயே வர மாட்டேங்குது அப்போ பார்த்து மணிமேகலை என்ன பண்ணுறாள் ஒரு தங்க கிண்ணத்தில் தேவாமிர்தத்தை கொண்டு வந்து இவனோட வாயில் அப்படியே ஊத்துறா அப்பாடா அவளுக்கு நன்றி சொல்லணுன்னா இவன் நினைக்கிறதுக்குள்ள அவள் இருட்டில் சட்டுன்னு மறைஞ்சி போயிடுறான் என்ன பொண்ணு இவன் இவளோட அன்புக்கு மூணு உலகத்தையும் பரிசாக கொடுக்கலாம் ஆனால் நம்ம நேரத்தை பாரு ஒரு சின்ன ராஜ்யம் கூட நம்மகிட்ட கிடையாது இல்லை நம்ம எங்கேருந்து இவளுக்கு மூணு உலகத்தை பரிசாக கொடுக்கறது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தூரத்தில் பூங்கொழி அங்கே பார் என் காரில் இருக்கில்ல அப்படிங்கிறா இவனுக்கு என்னடா இந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான பொண்ணாக இருக்கேன்னு தோணுது போதாத குறைக்கு ஆமாம் இந்த மண் உலகத்துலேருந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க என் கூட பொண்ணுலகத்துக்கு வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிடுறான் உடனே வந்தியத்தேவன் நீ பொன்னின் இடத்துக்கு இருக்கிற இடத்துக்காக கூட்டிகிட்டு போகிற அவர் இருக்கிற உலகத்தை பற்றியாக பேசுகிற அப்படின்னு கேட்குறான் அப்படி இவன் கேட்ட உடனே இவனை சுற்றி கொல்லி வாய்ப்பு சூழ்ந்துக்குது உடனே இவன் பயந்து போய் கண்ணை இருக்க மூடிக்கிறான் உடனே அந்த வாய்ப்பு சாஸெலாம் இவனை இருக்க கட்டி தூக்கிட்டு அந்த கோடியைக்கரையில் நிறைய மண்மேடு மணல் மேடுகள் இருக்கும்ல அங்கேருந்து மேலேருந்து கீழே ஊட்டி விடுதுங்க உடனே பயந்து போய் வந்தியத்தேவன் கண்ணை முழிச்சு பார்த்தா சில வீரர்கள்லாம் கையில் தீவுத்தி வச்சுக்கிட்டு உ தூக்கி கட்ட வண்டியில் தானே இவ்வளவு நேரம் போயிட்டோம்னா இப்ப ஒரு படகுல ஏத்துறாங்க எங்கடா படகுல போறோம் ஏதோ ஆத்துல போறோம் இது என்ன ஆறு கொள்ளிடமா காவேரியா இல்ல குடமுர்த்தியா அப்படின்னு நீ யோசிச்சிட்டே இருக்கான் அப்போ மறுபடியும் அவனுக்கு மயக்கம் வந்துடுது அவனோட பயணம் முழுக்கவே இப்படியே தான் இருக்குது ஏதெதோ எண்ணங்கள் ஏதேதோ கனவுகள் பயமூத்திரமான விஷயங்கள் அப்படின்னே போகுது அப்படி நிறைய கனவுலாம் கண்டதுக்கப்புறம் திடீர்னு ஏழு கடல் கடலும் பொங்குச்சுன்னா எப்படி ஒரு சத்தம் வரும் அப்படி ஒரு பயங்கரமான சத்தம் அவன் காதில் கேட்குது இப்போது இவனுக்கு முழுசாக சுய நினைவு வந்துடுது அப்படியே முழிச்சு பார்க்குறான் பார்த்தா இவன் கண்ணு கட்டின தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டையும் அதோடய வாசலும் தெரியுது இவனை கட்டி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு கட்டை வண்டி அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாலு பக்கத்துலேயும் ஒரே மக்கள் கூட்டம் கடல் மாதிரி இருக்கு ஆதித்த கரிகாலரோட இறுதி ஊழல் கண் தஞ்சாவூர் கோட்டையை நெருங்கிடுச்சு அதனால தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுது கொஞ்ச நேரத்தில் கூட்டம்லாம் கலைஞ்சிடுது அந்த இடம் யாரும் இல்லாத மாதிரி ஆயிட்டதுக்கு அப்புறம் சம்பவ இவனையும் மட்டும் காவலர்கள் என்ன பண்ணுறாங்க தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே கொண்டு போகிறாங்க வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலருடைய நெருங்கின நண்பன் அவ்வளோ பெரிய வீரருக்கு இறுதி ஊர்வலம் நடக்கும்போது இவன் நெருங்கின நண்பனா பக்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுச்சு அது மட்டும் கிடையாது அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவர் உயிரை காப்பாற்ற இவன் எடுத்த எல்லா முயற்சிகளுமே வீணாக போயிடுச்சு கடைசியில் அவரை கொண்ட பழியும் இவன் மேலே வந்து சேர்ந்துருச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரதிருஷ்டம் இன்றைக்கி ஆதித்தக்காரிக்காலரோட உடல் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு எல்லா மக்களும் வந்து அவருக்கு இறுதி சடங்கு செய்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்தியத்தேவன் மட்டும்தான் அவன் தான் கடம்பூர் மாளிகையில் அவரோட உடம்பு எரிஞ்சிடாமல் காப்பாற்றி தன் உயிரை பயணம் வச்சு காப்பாற்றி கொண்டு வந்து இல்லையா இதெல்லாம் மதியத்தேவனுக்கு மனசுக்கு தோணவுன்ன இவ்வளோ பாடுபட்ட என்னையே கொலைகாரங்களையும் கெட்டவங்களையும் அடிச்சு வைக்கிற பாதலை சிறையில் போட போகிறானுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இளைய இளையப்பிராட்டிக்கும் பொன்னியின் சிலருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும் விசாரித்து நம்ம சிறையில் இருக்கோம்னு தெரிஞ்சவொன்னே அவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கள்ல அவங்க எப்படியாவது நம்மளை விடுதலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க கரிகாலர் உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னா கூட அதுக்காக நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறான் ஆனால் அடுத்த நிமிஷம் அது எப்படி பாராட்டுவாங்க முதல்ல இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு நம்மளோட ஞாபகம் இருக்குமா அண்ணனை பறி கொடுத்துட்டு அந்த வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் மறந்து தானே போகும் நான் குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொன்னால் அவங்க முதல்ல நம்புவாங்களா ஒரு வேளை அவங்களே நம்பினாலும் முன்னாடி மாதிரி நம்ம மேலே அவ்வளோ பாசமாகவும் நட்பாகவும் இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாதாள சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிறான் என்ன நடக்குதுன்னா அந்த தங்க நாணயம் வார்ப்படம் பண்ணுவாங்களே அச்சுடுவாங்களே அந்த வழியாக தானே சிறைச்சாலைக்கு கொண்டு போவாங்க உள்ளே போக போக அரை நேர் இவனுக்கு மனசுக்குள்ள தைரியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டே வருது சங்க நாணயம் அச்சடிக்கிற தொழிற்சாலை தான் பழுவேட்டரன் மூடிட்டார் இல்லையா அதனால அந்த இடம் வெறிச்சோன்னு இருக்கு ஒன்று ரெண்டு காவலர்கள் தான் நிற்கிறாங்க அந்த காவலர்களும் பழுவூர் காவலர்கள் இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட பனையொரு லட்சணம் எதுவும் கிடையாது கொடும்பாளூர் வேளாளருடைய காவலர்கள் தான் அங்கே நிற்கிறாங்க அவங்க உள்ளே வர இந்த ரெண்டு கைதிகளையும் பார்க்குறாங்க அதாவது வந்தியத்தேவனையும் சம்பவரையையும் வெறிச்சு வச்சு பார்க்குறாங்க வெறிச்சு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே எதாவது பேசிப்பாங்கள்ல அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னா தோ போகிறான் பார் அவன் தான் கடம்பூர் சம்பவரையன் பக்கத்தில் போகிறது வந்தியத்தேவன் இளவரசரை கொண்ட சண்டாலயவன் தான் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்தியத்தேவன் காதலையும் உள்ளுது புலிகளை அடைச்சி வச்சுருப்பாங்களே புளி கொண்டு அந்த வழியாக போய் மறுபடியும் ஏதோ கீழே இறங்குது அந்த வழியாக போய் வந்தியத்தேவனை தனியாக ஒரு அறையில் பூட்டிட்டு காவலர்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வர்ற வழியிலேயே தான் தப்பிச்சிருவோம் இங்கேருந்து போயிடலாம் தன்னை தனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கைலாம் வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு நம்ம பார்த்தோம்ல சிறைச்சாலைக்கு உள்ள அந்த அறைக்குள்ளே அடைப்பட்ட அந்த நொடி அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போய் அவநம்பிக்கை மட்டுமே மிஞ்சுது கண்டிப்பாக நாம் உயிரோடு இங்கேருந்து வெளியில் போக முடியாது ஒரு உயிர் போச்சுன்னா உடம்ப வேணால் இந்த பாதாள சிறைச்செல்லையிலேருந்து வெளியில் கொண்டு போவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் சின்ன பழுவேட்டரருக்கு ஏற்கனவே இவன் மேலே சந்தேகம் சுத்தமாக இவன் மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது பார்த்தி பேந்தனுக்கு இவன் மேலே அப்படி ஒரு வெறுப்பு அவன் கண்டிப்பாக வந்தியத்தேவனை பற்றி தப்பாக தான் சொல்லுவான் இந்த மலையமானு இருக்கார் இல்லையா தாத்தா அவர் கண்டிப்பாக பார்த்திபேந்திரனோட பேச்சை தான் கேட்பாரே தவிர அவன் பேச்சை தான் நம்புவாரே தவிர வந்தியத்தேவனோட பேச்சை நம்ப மாட்டார் பழுவேட்டரர்கள் ஏதாவது பேசி சொல்லி சம்பவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா அவரை விடுதலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இவனுக்காக பறிஞ்சு பேசவோ இவனை விடுதலை பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கவோ யாருமே கிடையாது விசாரணை நடக்கும் அப்படி ஒருவேளை விசாரணை நடந்ததுன்னா கண்டிப்பாக நாம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்புகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கலாம் அடுத்த முன்னாடியே இவனுக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுது கண்டிப்பாக விசாரணைலாம் நடக்கவே நடக்காது ஏன்னா விசாரணை பண்ணால் நந்தினியை பற்றியோ ரவிதாசனை பற்றியோ ஆபத்துதவிகளை பற்றியோ உண்மையெல்லாம் வெளியில் வரும் அதெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னா அரசாங்கத்தில் இருக்கவங்களாம் நினைப்பாங்க மக்கள் கிட்ட இதெல்லாம் போச்சுன்னா பிரச்சனை அதனால் விசாரணையே பண்ணாமல் தன்னை சிறைச்சாலையிலே விட்டுருவாங்க நம்ம இங்கேயே கடந்து சாக வேண்டியது அவங்களே முடிவு பண்ணி இவன் தான் கரிகாலனை கொண்டவன் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளை நாட்சந்தியில் கழுமரத்தில் ஏற்றிடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சோன்னா அவனுக்கு ரொம்ப வேதனையாயிடுது இவன் மொதல் மொதல் தஞ்சாவூருக்கு வந்தப்போ எவ்வளோ மகிழ்ச்சியோடு வந்தான் எவ்வளோ உற்சாக வந்தான் என்னென்ன பகல் கனவுலாம் கண்டுட்டு வந்தான் ரொம்ப முக்கியமா குழந்தை சோதி வீட்டுல வச்சு இளைய பிரட்டியையும் பார்த்தான் குந்தவையை பார்த்தான் வானதியும் பார்த்தான் அதுக்கப்புறம் இவனோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம் ஆகிடுது அதே மகிழ்ச்சியோட தஞ்சாவூருக்கு வந்து சேர்றான் இவனை பார்த்தோன்னே சின்ன பழுவேட்டரையர் ஒட்டுறன அப்படின்னு சொல்லி பாதாள சிறைச்சாலையில் அடைச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது எங்கே அவர் நம்மளை பாதாள சிறைச்சாலையில் அடைச்சிடுவாரோ அப்படின்னு மதியத்தேவன் அப்போ பயந்ததும் உண்டு அவனோட பயம் இப்போ உண்மையாயிடுச்சு அது நடந்தும் போயிடுச்சு சே நம்மளே இப்படி இருட்டான அறைக்குள்ளே பாதாள சிறைச்சாலைக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்களே இந்த அறைக்குள்ளே நம்ம எத்தனை காலம் காலம் கழிக்க முடியும் முடியவே முடியாது உயிரை விடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சீக்கிரம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிற அளவுக்கு அவனோட மனநிலை இருக்குது இந்த மாதிரி மனநிலையில் அவன் இருக்கும்போது பக்கத்து அறைக்குள்ளேருந்து யாரோ ஒரு தொண்டைய கணக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படி தொண்டையை கணிச்சிட்டு யாரோ பாட்டு பாடவும் தொடங்குறாங்க அந்த பாட்டு கருணை கொடூரமாக இருக்குது என்ன பாட்டு பாடுறாங்கன்னா பொன்னார் மீனேனே அப்படிங்கிற தேவார பாட்டு தான் பாடுறாங்க இந்த பாட்டை யார் பாடுவார் சேர்ந்து நமது தானே எப்பயும் பாடுவான் அதனால இந்த பாட்டை கேட்டவொடனே வந்தியத்தேவனுக்கு சேர்ந்த நமதனோட ஞாபகம் வந்துடுது ச சேர்ந்து நம்மளோட குரல் எவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் இப்போ பாடுறவன் கர்ண கொடுறமாக பாடுறானே அப்படின்னு யோசிக்கிறான் இருந்தாலும் அதே பாட்டை இந்த பாதள சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ஏவனோ பாடுறானே இது எப்படி அப்படின்னு வாந்தியத்தேவன் யோசிக்கிறான் நான் தேவாரம் திருவாசகம் அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் உண்மையிலேயே ஆர்வம் இருக்க யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் எங்கேயாவது இருந்து கற்றுக்குவாங்க அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அதை நான் எப்போவுமே பாடிக்கிட்டு இருப்பேன்னா என் கூட நெருங்கி பழகுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு உங்களுக்கும் பழகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவன் அந்த சேந்தன முதன் பாடுற பாட்டை பாடினோன்னா வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியம் இந்த பாதாள சிறை சாலையில் இருக்கிற கொடுமை போடாதுன்னு இப்போ பக்கத்தரையில் இருக்கிறவன் பாடுற பாட்டை கேட்க வேண்டிய கொடுமையும் வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினச்சிக்கிறான் சிவ சிவா இதை காதலே கேட்க முடியே எப்படா அவன் நிறுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்பா யார் அது அப்படின்னு சத்தமாக கேட்குறான் வந்தியத்தேவன் உடனே பக்கத்தரைக்குள்ளேருந்து நான் தான்ப்பா பைத்தியக்காரன் அப்படின்னு பதில் வருது உடனே வந்தியத்தேவன் அப்பா பைத்தியக்கார கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்த அப்படிங்கிறான் ஏன் என் பாட்டு உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு பைத்தியக்காரட்டு இருந்து மறுபடியும் சத்தம் வருது உடனே இவன் பிடிக்காம என்னப்பா உன் பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறான் ஓ நான் பாட்டை நிறுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு என் பாட்டு ரொம்ப பிடிக்குதாக்கும் அப்படின்னு பைத்தியக்காரன் கேட்டவுடனே ஆ இப்போ நீ பேசலாம் பார்த்தா நீ ஒன்று பைத்தியக்காரன் மாதிரி தெரியலையே இந்த பாட்டை உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு மந்தித்தேவன் கேள்வி கேட்குறான் இதப்பா நீ இருக்கிற அறையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பையனை அடைச்சி வச்சுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு தான் அடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பையன் ஓயாமல் இந்த பாட்டியே பாடிக்கிட்டு இருப்பான் அது எனக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பைத்தியக்காரன் சொன்னவனே பைத்தியக்காரன் சொல்கிற அந்த வாலிபன் இளைஞன் கண்டிப்பாக சேர்ந்து நமுதனாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சு போகுது ஏன்னா முதல்ல தஞ்சாவூருக்கு இவன் வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனான் இல்லையா இவன் தப்பிச்சு போக உதவி பண்ணான் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து நமுதனை பழுவேட்டரையர்கள் சில நாட்களுக்கு பாதாள சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்தியத்தேவன் கேள்விப்பட்டது தான் இது ஞாபகத்துக்கு வந்தவனே சே சேந்து நமுதன் எவ்வளோ தங்க தங்கமானவன் நண்பன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இருந்தாலும் பைத்தியக்காரங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சும்மா பேச்சு கொடுப்போம் அப்படின்றதுக்காக சரிப்பா இந்த நாளே இந்த அறையில் கொஞ்ச நாளைக்கு இருந்தான் ஒருத்தன் சொல்கிறல்ல அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவொன்னா பைத்தியக்காரன் தெரியாமல் என்னப்பா அவன் பேர் சேர்ந்த நம்பதன் யாரோ ஒரு ஊமையோட மகனா உண்மையிலே அவன் யாருங்கிறது மட்டும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஒன்று இவன் தெரிஞ்சால் என்னப்பாகும் அப்படின்னு கேட்குறான் உலகமே தலைகிலா போயிடும்பா அப்படின்னு பைத்தியக்காரன் கிட்டேருந்து பதில் வருது உடனே வந்தியத்தேவன் ஒருவேளை உலகம் தலைகிலான்னா நமக்கு இந்த பாதளசிறை சாலையிலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி பதில் சொல்கிறான் நான் அவன் யாருந்தான் கொஞ்சம் எனக்கு சொல்லலை அப்படின்னு வந்தியத்தேவன் மறுபடியும் அவனை நோண்டி நோண்டி கேட்குறான் உடனே இந்த பைத்தியக்காரன் ஆ அது அவ்வளோ சுலபமாக உன்ட்ட சொல்லிடுவேண்ணா அப்படி சொல்றதா இருந்தா அதை சோழ மன்னரோட காரில் தான் சொல்லுவேன் ஆமா இந்த சோழ நாட்டை இன்னும் சுந்தர சோழர் தானே ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி கேட்க あ。 உடனே வந்தியத்தேவனும் அடா ஆமாப்பா அதை பற்றி உனக்கே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு ஒன்று இல்லைப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே சில மாற்றம்லாம் நடந்துச்சு திடீர்னு பழைய சிலை காவலர்களா மாதிரி புதுசாக ஆட்கள் வந்தாங்க புது சிறை காவலர்கள் வந்துட்டாங்க தங்க நாணியை அச்சடிக்கிற வேலையை நிறுத்திட்டாங்க அந்த தொழிற்சாலையை மூடிட்டாங்க அதை மூடாமல் இருந்தப்போ ஆட்கள் விடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பைத்தியக்காரன் சொன்ன ஏன் மூடிட்டாங்க என்ன ஆச்சு காவலர்கள்லாம் ஏன் மாறிட்டாங்க அப்படின்லாம் வந்தியத்தேவன் கேள்விக்கு だから ஏன்னா சின்ன பழுவேட்டாரியர் காவலை விட்டுட்டு கோட்டையை விட்டு ஓடிட்டாராம் கொடும்பாலூர் வேளாளர் தான் புதுசா தஞ்சை கோட்டைக்கு தளபதியாக இருக்காராம் அதெல்லாம் இந்த காவலர்களோட பேச்சிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பைத்தியக்காரன் பதில் சொன்னவன வந்தித்தவனுக்கு உண்மையிலே ஆச்சரியம் ஆயிடுது அவனுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா திடீர்னு கோட்டை காவல் பெரிய வேளாளர்கிட்ட வந்துருச்சு ப சின்ன பழுவேட்டாரியர் இங்கே இல்லை காவலர்கள்லாம் மாறிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுது பூதி விக்ரம கேசரிய இளைஞர்களை பார்த்துருக்கான் இல்லையா அவர் ஏற்கனவே இவனை பயங்கரமாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன என்ன இவனை பற்றி நல்ல விவரம்லாம் தெரிஞ்சிட்ருக்கார் இல்லையா அதனால் ஒருவேளை அவர் நம்மளை பார்த்தா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிறது நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு ஆசை வருது அப்புறம் அந்த ஆசையும் போயிடுது அவர் எப்படி நம்மளை நம்புவார் எப்படி விடுதலை பண்ணுவார் நம்மளை யாராலையும் விடுதலை பண்ண முடியாது இளவரசர் கரிகாலரை கொண்டவன் அப்படின்ற கொலைப்பழியோடு நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது யார் முயற்சி பண்ணாலும் நமக்கு விடுதலைன்றது நடக்காத காரியம் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தரையிலேருந்து என்னப்பா தம்பி அமைதியாயிட்ட மறுபடியும் பாட தொடங்கவா அப்படின்னு பைத்தியக்காரன் மறுபடியும் பாடுறதுக்கு தாயாராக தொண்டையை கணக்கிறான் உடனே வந்தியத்தேவன் ஐயோ சாமி நீ பாடம் மட்டும் தொடங்கிடாதே நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் நீ சேர்ந்து நம்ம அந்த ஊமா அம்மாவோட மகன் இல்லைன்னு சொன்னல அப்போனா அவன் வேறு யாரோட பிள்ளையாக யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோன்னா இந்தாப்பா நீ அந்த பேச்சை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசு அப்படின்னு பைத்தியக்காரன்றது பதில் வருது உடனே வந்தியத்தேவன் அது சரி உன்னை எதுக்கு நீ பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிக்கிற அப்படின்னு கேட்குறான் அது இல்லைப்பா இங்கே வரவங்க எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க அதனால் நானும் என்னை பைத்தியக்காரன் சொல்லிக்கிறேன் அப்படின்னோன்னே ஏன் உன்னை எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க அப்படின்னு மதியத்தேவன் திருப்பி கேள்வி கேட்குறான் ஈழத்தில் பாண்டிய வம்சத்துக்கு சொந்தமான மணிமகடமும் இந்திரனே அவங்களுக்கு கொடுத்த ரத்னஹாரமும் எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு நான் எல்லார் சொன்னேன் என்னை விடுதலை செஞ்சிங்கன்னா அது எங்கே இருக்குன்ற இடத்த பற்றி நான் உங்ககிட்டலாம் சொல்லுவேன்னு நான் சொல்கிறதால எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிறவன் பதில் சொல்கிறான் உடனே வந்து தேவன் அட போப்பா உன்னை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்கிறவங்க தான் உண்மையிலேயே பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு ஒன்று பக்கத்து அறையிலேருந்து அப்போனா நான் சொல்கிறதுலாம் நீ நம்புறியா அப்படின்னு ஆச்சரியமான கேள்வி வருது ஓ நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேன்ப்பா ஆனால் நான் நம்பி என்ன பலன் என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு வந்தியத்தேவன் பதில் சொல்கிறான் உடனே பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லாதப்பா இப்போ இருக்கிற அறைக்கு அடிக்கடி யாரையாவது கொண்டு வந்து அடைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லோரையும் சீக்கிரமே விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இது ஒரு வழக்கமாகவே இருக்குது அப்படிங்கிறான் உடனே வந்தியத்தேவன் அது என்னப்பா வழக்கம் அப்படி யாரெலாம் வந்தாங்க அப்படி யாரெலாம் சீக்கிரம் விடுதலை ஆகி போனாங்க அப்படின்னு கேட்குறான் யாரோ ஒரு வைத்தியர் மகானா பினாகாபானின்னு ஒருத்தனை கொஞ்சம் நாளைக்கு மடிங்க கொண்டாந்து அடைச்சாங்க அவனை பழுவூர் ராணி நந்தினி வந்து கூட்டிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் சேந்த நம்ம வந்து அதே அறையில் போட்டாங்க அப்புறம் நம்ம இளவரசி குந்தவையும் வானதியும் வந்து அவனையும் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒன்னு வந்தியத்தவனை ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு என்ன அந்த மாதிரி விடுதலை பண்றதுக்கு எந்த ராணியோ இளவரசியோ வரப்போறதில்லை அப்படிங்கிறான் அப்போனா நானே உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு இருந்து பதில் வருதா உடனே வந்தியத்தேவன் அது சரி இவ்வளோ நேரம் நீ நல்லா தான் பேசிகிட்டு இருந்த தான் நீ நிஜமாகவே பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிற அப்படிங்கிறான் இல்லைப்பா நான் சொல்கிறத நம்பு அப்படின்னு பைத்தியக்காரன் சொன்னவுன்னே எனக்கு வேற வழி இல்லைப்பா நான் உன்னை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு வந்தியத்தேவனும் பதில் சொல்கிறான் அப்பனா சரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ இன்னைக்கு ராத்திரி காவலர்கள் கடைசியாக நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வருவாங்கல்ல அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு பைத்தியக்காரன் பேர் வாங்கின அந்த பைத்தியக்காரன் தன்னை சொல்லிக்கிறவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி வந்தியத்தேவன் இருக்க வேண்டிய சிறைச்சாலைக்குள்ள கைகள் பிணைக்கப்பட்டு பினாகபாணி எப்படி வந்தான் அப்படிங்கிறதையும் வந்தியத்தேவன் கடம்பூருக்கு எப்படி வந்தான் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைய இரண்டு அத்தியாயங்களில் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் கிடையாது பினாகபாணியால் சொல்லப்பட்ட அனிருத்தர்கிட்ட பேசப்பட்ட பைத்தியக்காரன் அப்படிங்கிறவன் வந்தியத்தேவன்கிட்ட நேரடியாக பேசுகிறான் அவன் வந்தியத்தேவன்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறான் அவன் உண்மையிலேயே பைத்தியக்காரம் இல்லை அப்படின்னு வந்தியத்தேவன் மட்டும் இல்லை நம்மளும் நம்ப வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் அவன் எந்த அளவுக்கு வந்தியத்தேவன் கிட்ட சொல்ல போகிறான் அவனுக்கு இன்னும் என்னென்ன உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவன் எவ்வளோ விஷயங்களை வெளியில் சொல்ல போகிறான் அப்படின்ற கேள்விகள் நமக்கு இருக்கு வந்தியத்தேவனுக்கு இருக்கு இந்த மாதிரியான கேள்விகளோட நாம காத்துக்கிட்டு இருப்போம் இதற்கான விடைகள் அடுத்தடுத்த காணலில் கிடைக்குதான் பார்ப்போம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பர்களே நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம்